டாக்டர் ஜெகதீஸ்வரன் சார் தனியரசு சார் வந்து தமிழ் மண்ணிலா அப்படி ஒரு கேள்வி என்றால் இரக்கம் நிறைந்த பெயர் வள்ளல் பெருமானவர்கள் சொன்னார் வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் உலகில் மிகச்சிறப்பான கருத்து இரக்கம் இல்லாத மனிதர்களை நாம் எப்படி பார்த்து கொள்வது அப்போ காவல்துறை என்றால் கருவிலே ஒரு தாயும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்தவர்கள் தானே இரும்பாலா உருவாக்கப்பட்டு விட்டார்கள் இரக்கம் எங்கே போய்விட்டது இந்த கேள்வி எழும்புல விசாரிக்க வேண்டியது தவறில்லை இப்படி முரட்டுத்தனமாக அரக்கத்தனமாக மனித சமூக விளிமையங்களை எல்லாம் கால்களிலே போட்டு மிதித்து கற்பனை பண்ண முடியவில்லை ஜெகதீஸ்வரன் இல்லைங்க காவல்துறை தொடர்ச்சியாக நீங்கள் அதுக்கு தான் பழக்கப்படுத்தப்படுகிறார்கள் நீங்கள் வந்து அந்த யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பொதுமக்களுக்காகவா இல்லை அரசாங்கத்திற்காகவானா பல நேரங்களில் பொதுமக்களுக்காக உங்கள் பணி இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு காமிச்சிட்டே இருக்கிறாங்க நீங்கள் விசாரிக்கும் முறை அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இப்போ நம்ம சகஜமாக பார்க்குறோம் இப்போ சினிமா படங்கள்லாம் பார்க்குறோம் போலீஸ்னால் அடிக்கலாம் நல்ல பெரிய தவறில் போலீஸ்னா அடிப்பாங்க போலீஸ்லாம் லஞ்சம் வாங்குவாங்க அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் உருவாகி அப்படி எண்ணம் உருவாயிடுச்சு போலீஸ்லாம் அடிப்பாங்க போலீஸ்லாம் லஞ்சம் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ரொம்ப ரொம்ப மிக இயல்பாக நடந்துகிட்டு அது ரொம்ப அதிகமாக போயிட்டு அது கஸ்டோடியல் டெத்து விசாரணை கைதி மரணம் அப்படிங்கும்போது போது அது பெரிய பேசு பொருளாகவே மாறுது மற்றபடி இதெல்லாம் பேச்சு பொருளாக மாறவே இல்லை இப்போ இன்றைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க ஒருத்தரை அறையிறாங்க எந்த அவங்களுக்கு அதிகாரமே இல்லை போ அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது அந்த சீரியஸ்னஸ் பண்ணாலும் யாராவது ஒரு வீரதிகாரி மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு ஒழியா இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள் என்பது ரொம்ப சகஜமாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் காவல்துறையில் நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் கூட்டு கூட்டு வந்தோன்னு எஸ்ஐ அடிப்பார் என்ன எதுவும் கேட்கவே மாட்டார் டக்குனு எதுக்காக வந்திருக்க என்ன கேஸ் என்ன பதியப்பட்ட வழக்கு சரியாக தவறா எதுக்காக நீங்கள் வந்து கதை முதல்ல அடிச்சிருவார் அடிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்பார் அதுக்கப்புறம் சில நேரங்களில் ஐயோ நான் உங்களுக்கு தெரியாமல் அடிச்சுட்டேன் சொன்ன சம்பவங்களாக இருக்கு நிறைய பார்த்து இப்போ ஜெகதீஸ்வர் சக மனிதர்களை கண்டால் புன்னகிக்கின்றோம் எழுந்து வரவேற்கின்றோம் அவர்களும் சக மனிதர்கள் சதையாலும் இரத்தத்தாலும் உதிரத்தாலும் குருதியாலும் உடல்களாலும் உணர்ச்சிகளாலும் பாசத்தாலும் அன்பாலும் எல்லாவற்றிலும் இணைப்பு நமக்கம் ஆனால் இந்த மனோநிலைக்கு உளவியல் ரீதியாக எதுவும் சிக்கல் உண்டா வைத்தியகாரத்தனமான நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க பல நேரங்களில் அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரெஷர்லேயே நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இன்னும் டியூட்டி அவர்ஸுங்கிறது ஒரு ஒரு டிஃபைன் டூட்டி அவர்ஸுங்கிறது கிடையாது எங்களுக்குன்னு விடுமுறை கிடையாது எந்த நேரம் கூப்பிட்டாலும் நாங்கள் வரணும் இரவு பகல் பாராக்க பார்க்க வேலை செய்யணும் திடீர்னு ஒரு ஊருக்கு கிளம்பி போய் அவனை பிடிச்சிட்டு வனால் ஊருக்கு போகணும் நாங்கள் சோதனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்க சொல்கிற பணியாட்கள் மிக குறைவாக இருக்கிறது ஒரு முறையும் ரிஃபார்ம்ஸ்ல பேசும்போது இப்போ கையில் அதான் பண்றாங்க அது மறுபடியும் ஒன்னும் இல்லை நீங்க ஒரு திரைப்படம் வந்துச்சு நீங்க அந்த போலீஸ் இன்ஸ்டிடியூட்ல அந்த போலீஸ் ஸ்கூல்ல இந்த காவலர்களுக்கு என்ன பயிற்சி வழங்கப்படுகிறது ஒரு பக்கம் கடுமையான பயிற்சி பிசிக்கல் எக்ஸசைஸ்ல ஒண்ணுமே இல்ல நீங்க மென்டலாவ டார்ச்சர் கொடுத்து டார்ச்சர் கொடுத்து நீ இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்களை பழக்கிறாங்கல்ல அந்த மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு போய் எங்க காமிக்கிறாங்க பொதுமக்கள் தான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க பல நேரங்களை பார்க்கலாம் ஒரு அக்யூஸ்டும் ஒரு வந்து புகார் கொடுக்க போறது அவங்க அவங்களோட கண்களுக்கு பெரிய வித்தியாசம் வேறுபாடெல்லாம் கிடையாது நீங்கள் வண்டி தொலைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுக்க போனீங்கன்னா நீங்கள் எப்படி அவங்களை ரிசீவ் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னா ஒரு மரம் ரிசீவ் பண்ணுவாங்க வண்டி தொலைச்சிட்டியா நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன் வண்டி பாதுகாப்பு பா ஒழுங்காக பாத்துக்கிறதோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு தான் நான் ஒரு காமன் வண்டி நடப்பா இந்த போலீஸ் வர வேணாம் வண்டி போனால் போயிட்டு போகுது நம்ம எதுக்கு இந்த காவல்துறைக்கு வந்து இந்த போலீஸ்க்கு புகார் கொடுக்கணும் தான் அவன் நடப்பான் நகை தொலைஞ்சு போச்சு நகை தொலைஞ்சுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு இப்போ இந்த மாதிரி என்னையா உனக்கு ம் இந்த மாதிரி ரஃபாக ட்ரீட் பண்றவங்களை இல் ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக மனித உரிமை மீறுகளாக இருபத்தி நாலு இன்று சவராக ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் வைப்ரண்டா இயங்கணுமோ சாதாரண நிலை மக்களுக்கு கேட்க முடியாது போன உடனே கையை கட்டிடும் ஐயா அப்படி தானே பார்க்கணும் என்னையா சாதாரண நடைமுறையாக பேசுவோம் படித்தவனால கொஞ்சம் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பேசுவோம் இப்போ இந்த மக்களுக்கெல்லாம் யார் நீதி பெறுவது அதனால தான் நீங்கள் அந்த புகழ்பெற்ற ஒரு வழக்கில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வழக்கில் என்ன பண்ணாங்க நீங்கள் ஒவ்வொரு காவல்துறையிலையும் ரிசப்ஷன் மாதிரி இருந்து ஒரு காமன் மேன் ஒரு காமன் மேன்னால் ஒரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு சமூக சமூக செயற்பாட்டாளரும் மனித உரிமையாளர் அந்த இடத்துல உட்காந்து வரலாம் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ரொம்ப இயல்பாக கேட்கணும் நீங்கள் அதனால தான் நிறைய வந்து பெண் காவலர்கள் நியமிச்சாங்க அந்த ரிசப்ஷனில் உட்காந்து உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு சொல்லி அமைதியாக கேட்கணும் அப்படிங்கிறதா ஆனால் அது பின்பற்ற மாடு அது வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் நம்ம இன்னுமே மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஒரு அச்சம் இருக்குல்ல நம்ம இத்தனைக்கும் நம்ம பாதிக்கப்பட்ட நபராக இருப்போம் ஐயோ காவல்துறை உள்ளே போய் நம்ம கேட்குறதா பேசுறதா அப்படிங்கிற அந்த பயத்தையும் அச்சத்தையும் போக்குவதற்கு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறன் ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்ற இல்லை காவல்திறன் நண்பன் எழுதி போடலாம் ஆனால் என்னைக்காவது நண்பனாக செயல்பட செயல்படுவதற்காக ரொம்ப முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப ப்ரஷராக இருக்கோம் நாங்கள் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கோம் நாங்கள் அப்படி தான் நடந்துக்குவோம் நாங்கள் எங்களை மாற்ற முடியாது ஓகே சரிங்க சார் நான் என்ன வேணாலும் செலவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது தான் வீட்டில் உள்ள டென்ஷன் இருந்தால் வர்றது ஃபேமிலிக்கலாம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லையா இப்போ நீங்கள் வந்து விசாரணை கைதி மரணங்கள் தொடர்ச்சியானது இப்போ இன்றைக்கு நேற்றம் இல்ல என்ன ஒரு வேறுபாடு நீங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுன்னு பார்க்கும்பொழுது ஏன் அப்போ வந்து சமூகம் பயங்கரமா கொதிநிலை அடைந்தது இப்போ அந்தளவுக்கு இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை கொண்டு போய் வந்து கொள்வது அப்படிங்கிறது சமூகத்தில் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனா ஃபெனிக்ஸ் ஜெயராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரிகளாக இருந்தவர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் அப்ப அவங்கள கூட்டிட்டு போய் கொண்டுட்டாங்க அதை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கும் போது மக்கள் ரொம்ப கொதிநிலை அடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வேறுபாடு ஆனால் எங்க வேறுபாடு இல்லைன்னா சட்டமன்றத்தில் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபெனிக் ஜெயராஜ் இறந்து போகும்போது அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது ஏற்கனவே நெஞ்சுவலி இருந்தது அப்படின்னு அவர் எப்படி காவல்துறை எழுதி கொடுத்த வருஷம் அப்படியே படித்தாரோ அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பு கவன ஈர்ப்பானம் கொண்டு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு வலிப்பு ஏற்படும் இப்போ ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க வலிப்பு வந்து விட்டது யாராவது விசாரணை கைது இறந்து போனால் வலிப்பு ஏற்படும் அப்படின்னு மறுபடி மறுபடியும் காவல்துறை எடுத்து கொடுத்த வருஷம் அப்படியே படிக்கிறாங்க அதே காவல்துறை என்ன சொல்றாங்க முதல்ல இவருக்கு வந்து ஏற்கனவே காயம் இருந்தது காலில் ஃப்ராக்சர் இருந்தது நம்ம சிசிடிவி பார்க்குற ஃபுட்டேஜ் அந்த அந்த கல்லிசுரில் அவர் ஓடும்பொழுது நல்லா ஓடுறாரு அவர் போலீஸ் திறந்துட்டு போகிறாங்க அப்போ அன்றைக்கி ஃப்ராக்சர் இல்லை அன்றைக்கி எந்த காயமும் இல்லை அப்போ அதையே வந்து ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சரை மறைச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நீங்கள் அந்த இடத்துல எடப்பாடி அவர்களுக்கும் ஸ்டாலினர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது இன்றைக்கி நீங்கள் கொலைகசா மாத்துறது நான் வந்து சிபிசி கிட்ட போகிறது அதெல்லாம் வேறே நான் நான் காவல்துறை மேலே கொலை வழக்கு நடவடிக்கை எடுக்கிறேங்கிறது வேற அன்று நீங்க அன்னைக்கே உங்களுக்கு தெரியும் இதே வந்து ஒரு எதிர்ச்சியாக இருந்தால் அப்படி சாதாரணமாக விட்டுருப்பாரா அன்னைக்கே அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க இந்த சம்பவம் நடந்து பத்தொன்பதாம் தேதி எந்த ஒரு அரசியல் கட்சியும் முணுமுணுக்க கூடவில்லை ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டியது எந்த ஒரு கட்சியும் சப்தம் கூட போக விஷயம் மரணம் என்பது ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் இதனால் இந்த இழப்பீட்டை தாங்க முடியாமல் நடுநிசியிலே நடுவீதியில் இருக்க போவது அவருடைய பாரிய அழுத்தத்தினால் அவருடைய குழந்தைகளும் பிள்ளைகள்தான் ஜெவராஜ் பெண்ணிக்கு ஏற்பட்ட அதே தாக்கம் தான் தங்கமணிக்கு ஏற்பட போகின்றது விக்ரேசுக்கும் ஏற்கொண்டோம் அப்படி என்றால் ஒரு பெரிய முனு ஒன்று ஒன்றில்லை நாங்கள் இப்பொழுது வாழ்த்து கொண்டு இருக்கின்றோம் அதை எப்படி பார்க்கின்றோமோ அதே நிலையை தான் எங்களுக்கு இது பார்க்கின்றோம் ஆனால் சமூக பரபரப்போ ஒரு ஹெக்டிக்கான ஒரு மூமெண்ட்டோ ஒன்றும் இல்லை இல்லை ஏன் இல்லை அதுதான் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து காவல்துறை அந்த அளவிற்கு இதில் வந்து வெளியே போயிட்டுப்போம் அவங்களை பொறுத்தவரையும் காவல்துறை பெனிக்ஸ் ஜெயராஜ் மரணத்திலிருந்து கற்றுக்கொண்டு கொலை ஜெகதீஸ்வரன் சார் நீங்கள் நிகழ்ச்சியை அந்த உங்களுடைய பதிலில் தொடருங்க அதாவது நீங்கள் பெண்ணிக்சராஜோட கொலையிலிருந்து காவல்துறை கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு குடும்பப்படுத்தக்கூடாது அது கிடையாது ஒரு கொலை செய்தால் எப்படி மறைப்பது ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நீங்கள் வந்து விக்னேஷ் கொலை உண்ட பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க உடனடியாக அந்த பாடியை எரிக்கணும் அவங்களோட தம்பியை உட்காந்துருக்காரு அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க யாரும் பாடியை பார்க்கக்கூடாது இது வந்து ஜட்ஜே சொல்கிறார் ஒரு சேர்த்துக்கிறாங்க ஜட்ஜே சொல்கிறார் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து அவங்களை செட்டில் பண்ணுறோம் நீங்கள் வந்து யாரும் பார்க்கக்கூடாது உடனடியாக அந்த பாடி எரிச்சிடுங்க இந்த குடும்பத்தினர் வந்து அதை வந்து அதை கொலையாக ப்ரூஃப் பண்ணால் அதெல்லாம் கிடையாது இல்லைங்க எங்களோடய பழக்க முறையில் அந்த மாதிரி எரிக்கிறது கிடையாது பதச்சி தான் ஆகணுங்குற பிறகு இவர் வழிதான் அப்புறம் ஜூடியல் மஜி மஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணி போஸ்ட்மார்டம் பண்ணிய பிறகும் உடனடியாக போய் அவங்களோட பாடிலாம் யாரும் பார்க்காம போய் எரிக்கிற வேலையை பார்க்குறாங்க இது எப்படியாவது இது அப்படியே அமைக்கணும் அப்படிங்கிறதுல காவல்துறையினர் ரொம்ப தெளிவாக இனிமேல் இது பெரிய பிரச்சனையாக மாறிடக்கூடாது நீங்கள் அதற்கு பிறகு இந்த வெளியே ஸ்லோ மிக முக்கியமாக இன்றைக்கி வந்து நியூஸ் பண்ணிட்டு ஷபீர் வந்து ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார் அவர் மட்டும் தான் போராடி போராடி கொண்டு வந்தார் அப்புறம் ஊடகத்தில் எல்லாம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணார் எந்த எந்த சம்பவத்தை இந்த இந்த விக்னேஷோட சம்பவம் விக்னேஷ் சம்பவத்தை நியூஸ் பண்ணியில் அவர் எழுதுறாரு இது எழுதிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பொதுத்தளத்தில் வருது பேசு பொருளாக மாறுகிறது அதற்கு பிறகு தான் ஒரு சிறப்பு கவன இருப்பு தீர்மானம் எதிர்கட்சி தலைவர் கொண்ட பிறகு கொண்டு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் இப்போ பொழுது அவர் என்ன சொல்கிறார் அவர் போலீஸ் என்ன வருஷன் எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே படிக்கிறார் அவருக்கு வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க அவர் கையில கஞ்சா வச்சிருந்தாரு கையில வந்து கத்தி வச்சிருந்தாரு கத்தி வச்சு மிரட்டினாரு போலீஸ்காரன் என்ன கதை எழுதி கொடுக்கறாங்கன்னு அந்த கதை அழகா வாசிக்கிறாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன என்ன பொறுப்பு ரெஸ்பான்ஸ் இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து இப்போ வந்து விக்னேஸ் இறந்து போயிருந்தால் இதே மாதிரி ஓகே போலீஸ் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா நான் ஒத்துக்கிறேன் சொல்லுவாரா இது கொலை அப்படின்னு சொல்லி பேசிருக்க மாட்டாங்களா அப்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்டிருக்கணும் நீங்கள் எழுதி கொடுத்தவங்கள்ட்ட சரி அந்த பையன் காயம் இருந்ததா இல்லையா உண்மையிலே இந்த நடந்த சம்பவம் என்ன அன்னைக்கே நீங்கள் வந்து இது அதற்கான சந்தேகமானது இல்லை அன்னைக்கு காவல்துறையினர் தவறு செய்திருக்கிறார்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தா சரி அப்படிங்களாம் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிந்து பதிமூன்று இடங்களுக்கு காயம் அவருக்கு வெவ்வேறு இடங்களில் காயம் அவர் வந்து கொலையுட கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தெரிந்த பிறகு அதை கொலை குற்றமாக மாற்றுவது என்பது ஒரு கேள்வி இந்த சம்பவங்களை ஆரம்பத்திலேருந்து எதிர்கட்சிகள் பெரும் பரபரப்பாகவோ ஒரு பெரிய விஷயமாக பேசவில்லை வலைத்தளங்களில் வந்த பின்புதான் பேருக்கு பேசுவது போல நாம்கி வாசு என்று சொல்வார்கள் ஒரு தான் அப்படித்தான் தெரியுது எப்படி பார்க்குறது இதுக்கு என்ன காரணம் அதான் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஒன்று இது இந்த சம்பவம் இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பொழுது அங்கே உள்ளூர் வாசிகள் உள்ளூர் இருக்கிற சமூக செயற்பட்டர் அவர்களெல்லாம் சேர்ந்து இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவல்துறையினர் அவங்களோட அண்ணன் தம்பி இப்போ அண்ணன் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு காலி பண்ணி அன்னையோடு ஓடிப்படாரு எங்கே இருக்கிறாரு தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ரெண்டு தம்பிங்களை ஒவ்வொரு ஒரு எஸ்ஐ பாதுகாப்புல ஒரு தம்பி வச்சிருக்காங்க இன்னொரு தம்பி இன்னொரு எஸ்ஐ உட்கார வைக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியை வந்து இன்னொரு எஸ்ஐ பாதுகாப்புல வைக்கிறாங்க யாரும் ஒன்று சேர்ந்தவே கூடாது முதல்ல இவங்கலாம் இருக்கிற குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து கூட கூடாது அப்படிங்கிற அளவு காவல்துறை நடந்துக்கிறாங்க ஸ்மார்ட்டா அந்த அளவுக்கு இதை வந்து வெளியே கூடாது என்பதை எப்படியாவது பிரச்சனை இல்லாமல் மூடிடலாம் நம்ம ஒரு காசு ஏதாவது கொடுத்தா அவங்கள வந்து நம்ம சரி கட்டிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அதனால பெருசாக வெளியே வரவே இல்லை இது வெளியே வந்த பிறகும் க கட்சியினர்லாம் சரி இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இது எல்லா விசாரணை மரணங்களைப் போல இது ஒரு கொடூரமான கொலை என்பதை இவர்கள் புரிந்து கொண்ட பேச ஆரம்பிக்கிறார்